கராத்தே ஜேகேபிசி இன்ஸ்டியூட்ல இந்த கராத்தே ஜிதோபாய் கராத்தே சங்கத்தை லகுமா வச்சு நடந்துருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்ட் நிறைய பிரான்சஸ் இதுக்காக இருக்கு. இதுல கராத்தே, சிலம்பம், மேஜிக், யோகா அப்படிங்கிறனால நிறைய தளக்கலைகளை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு பள்ளி கட்டி வேன் எடுக்க போறது, விரைவுனால வேன் ஏத்த போறதும், ஒரு நிமிஷத்துல 100 ஓடுகளை உடைக்க போறதும் இங்க நம்ம குழந்தைங்க செய்து காமிக்க போறாங்க. அந்த சாகசத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி கராட்டேல இன்னும் அட்வான்ஸ் சொல்லக்கூடிய டங்கன் தாய்ச்சி, இது வந்து மேல்நாட்டுல மட்டுமே பயிற்றுக்கும் அந்த கலை. அதிக இந்த மாணவர்கள் இப்போ செய்து காட்டுறது முன்னாடி மிக அதிகமாக பயிற்சி பெற்ற மாஸ்டர்கள் மட்டுமே அந்த கலையை பயிற்றுவிக்க முடியும், அதை பண்ணவும் முடியும். இது அந்த போன்ற ஒரு டங்கன் தாய்ச்சி என்ற உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த கலையின் சில செயல்கள் உங்களுக்காக. கோயம்புத்தூர் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கராத்தே வீரர்கள் சேர்ந்திருந்தார்கள். நம்மளை பார்ந்த நேயர்களை எல்லாம் 6 அடி, 3/4 அடி, 1 அடி தான் உயரம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்கிற மெடல்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதுல முக்கியமா இந்த குளோரிங்கிற பொண்ணு, அப்புறம் வினீத் இந்த குட்டி பையன், அப்புறம் மனோஜ்குமார், இவங்க 3 பேரும் இன்னைக்கு மிக அற்புதமான சாதனைகளை செய்து காமிச்சிருக்கிறார்கள். நீங்க அதை நேர்லயே பார்க்க போறீங்க. இவங்களோட மாஸ்டர் சிறில் வினோத். Thank you.
காற்று சிம்மாசனம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை காற்று சிம்மாசனம். என்னைக்கு இன்னைக்கு நிகழ்வு போகணும், அங்க போனா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், போறதுக்கு எனக்கு 150 ரூபாய் இல்ல. இது மக்கள் சிம்மாசனம். ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு நினைச்சிட்டோம்னா அது நமக்கு பிரச்சனையா ஆகும். ஆனா இப்போ மற்றவங்களா செய்யறாங்க, நான் செய்ய முடியாது, நான் யோசிச்சா என்னால செய்ய முடியாது. காற்று சிம்மாசனம், காற்று சிம்மாசனம், காற்று சிம்மாசனம். அதே மாதிரி டிரெஸ்ஸிங்கும் சரி, லோ லுக் வந்து இப்ப ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. எத்தனை பாட்டு போட்டுட்டு துப்புறது, எனக்கு தமிழ்கா கரைச்சு உங்களுக்கு தமிழ் வெஸ்டர்ன் கல்ச்சர் பயங்கரம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவங்க அடிவாங்கன்னு கண்டிப்பா ஆயிடு, அவங்க தாய்மொழியிலதான் திரும்பி வரணும். ஆங்கில மொழி குணம் சர்வை பண்ணலாம். தமிழ் மொழி மீது அவங்க கொண்டு இருக்கிற அக்கறை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. இது நல்ல தலைவர்கள் நல்ல கருத்துக்களோடு வரும்போது அப்படியே இந்த தமிழ் நம்ம தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து சிம்மாசனம். அது மன்னர் சிம்மாசனம், காஷ்ட சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை காற்று சிம்மாசனம். Thank you.
இன்றைக்கு கோயம்புத்தூர் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கராட்டே வீரர்கள் சூழ்ந்திருந்தார்கள் நம்மளை. பாருங்க நேயர்களை, எல்லாம் 6 அடி 3/4 அடி 1 அடி உயரம் இருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு செய்து காமிச்ச அந்த கராட்டே சாதனைகள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப கேக்குற இந்த சத்தம் கூட அந்த அவர்கள் அணிந்திருக்கின்ற மெடல்களோட சத்தம் தான். ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட்டு தான் இருக்காங்க, ஆனா அவங்க போட்டிருக்கிற மெடல்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் இந்த குட்டி பசங்க எல்லாம் செய்த சாதனைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு கோயம்புத்தூர் தொலைக்காட்சியில் மிகவும் அற்புதமான பல சாதனைகளை செய்து காமிக்க இந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். கைத்தட்டுங்கப்பா. செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கிறேன். 46 நொடியில 108 ஓடு உடைச்சிருக்கேன். பேரு பேரு நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறேன். 9th முடிச்சுட்டு வந்து போறேன். நான் பல்லால வந்து 100 மீட்டர் வந்து இழுத்திருக்கேன். அதோட வெயிட் வந்து 110 வெயிட். ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 2 மணிக்கு காலேஜ் டைம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. எந்த கல்லூரியில் சேர்வது, எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது, இந்த கல்லூரியா அந்த கல்லூரியா, இந்த படிப்பா அந்த படிப்பா, எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் காலேஜ் டைம். இளைஞர்களே, இது உங்களுக்கானது, உங்கள் எதிர்காலத்திற்கானது. ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 2 மணிக்கு காலேஜ் டைம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 2 மணிக்கு காலேஜ் டைம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. I'm going to go to the hospital.
இன்றைக்கு கோயம்புத்தூர் தொலைக்காட்சியில் மிகவும் அற்புதமான பல சாதனைகளை செய்து காமிக்க இந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். இன்னமும் பல கராத்தே கலைஞர்களை நிச்சயமாக கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். கோயம்புத்தூர் தொலைக்காட்சியிலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி, கேமராமேன் ஜோனத்தன், நந்தகுமார் மற்றும் சந்திரமௌலியுடன்.